திருச்சிற்றம்பலம் திளைவாளந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, வெள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலை குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி போற்றி. எம்பெருமான் குன்றத்திற்கோ மகனாரும் ஏதகு சீர்மிகு தெய்வி செக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இகத்தும் பரத்தும் இனியார்களை பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்களை, கேடும் அக்கம் கட்ட திருவினரை ஓடும் செம்பொண்ணு மொக்கவே நோக்கும் உறவினர்களை, மெய்யன்பர்களை, எந்த மாதவராம் சீரடியார் பெருமக்களை, உங்களது திருவடி தாமரைகளை எல்லாம் ஒன்றுக்கும் பற்றாத ஒரு நெறியும் அறியாத இந்த சிறிய நாயனாகிய அடியன் தொழுது வைக்கின்றேன். அடியனது பெயர் திருநனா, ஊர் பெயர் சிவஜெயக்குமார். இன்று எம்பெருமான் சீரின் விளங்கும் அப்பகுதியில் திருந்து வேளாண் குடி முதல்வர் நீரின் வழிந்த செய்யச்சடை நீட்டர் கூற்றின் நெஞ்சி இடித்த வேரி மலர்ந்த பூங்கலல் சூழ் மெய் அன்பு உடைய சைவர் என பாரில் நிகழ்ந்த சிறு துணையார் பரவும் தொண்டில் நெறி நின்றார் எம்பெருமான். சிறு துணை நாயனாரின் குருபூசை நன்னாளில் நாம் நாயனாரை பற்றி ஒருவாறு சிந்தித்து உயிந்து மகிழ்வோமாக. நாயனாரது சரிதம் ஏழு திருப்பாடல்களில் தெய்வ செக்கிலார் பெருமான் அற்புதமாக அருளி செய்துள்ளார். பாடல்கள் ஏழுதான், ஆனால் சொல்லக்கூடிய செய்திகள் நிரம்ப உண்டு. நமக்கு எப்படி நாம் சிவ அவதாரம் கண்டு வாளா இருக்கக்கூடாது என்று எடுத்து இடித்து உரைக்கக்கூடிய சரிதம் எம்பெருமான் சிறுத்தனை நாயனார் திருப்புராணம். நாம் சுருக்கமாக பார்ப்போமாக. மைத்தலையும் அணிமிரற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்துவரும் சிறப்புடைய இடங்களையார் கலல் வணங்கி மெய் தருவார் நெறி அன்றி வேறு ஒன்று மேல் அறியா செய்தவராம் சிறு துணையார் திருத்தொண்டின் செயல் மொழிவாம் என்று தெய்வ செக்கிலார் பெருமான் தொற்றுவாய் செய்கின்றார். நாம் அசரிதம் பார்ப்போம். தெளிந்த அலைகள் மதகுகள் தோறும் சேல் மீன்களையும் கடல் மீன்களையும் மணிகளையும் தள்ளுகின்ற காவிரி வாயும் சோழ நாட்டின் பகுதியாகிய மருகல் நாட்டில் உள்ள தஞ்சாவூர் என்பது, இந்த தஞ்சாவூர் என்பது இப்போ நாம் அறியக்கூடிய தஞ்சாவூர் அல்ல, நாயனாருடைய ஊர் தஞ்சாவூர் என்பது கீழே தஞ்சாவூர் என்று பெயர். இது எங்கே இருக்குது அப்படின்னா நன்னிலம் தாலுக்காவில் திரு மருகலின் தென்கிழக்கில் சுமார் 5 மைலில் உள்ளது இந்த தஞ்சாவூருங்க. அப்படிப்பட்ட தஞ்சாவூரில் உள்ளும் புறம்பும் குல ஒழுக்கத்தில் இருந்து வலுவாத நெறியினை கொண்ட பழங்குடி முதல் மக்கள் வாழும் செல்வம் பொருந்திய பதி ஆகும். இந்த தஞ்சாவூர் குல ஒழுக்கத்தில் வலுவாத நெறியினை கொண்ட மக்கள் வாழக்கூடிய செல்வம் பொருந்திய பதி என்று அறிமுகம் செய்கின்றார் தெய்வக்கவி வளவர். அந்த சிறந்த பதியில் வேளாண் குடியின் முதல்வராகிய நாயனார் வேளாளர், அப்படி வேளாண் குடியின் முதல்வராகிய சிறு துணையார் என்பவர் ஒருவர் இருந்தார். நாயனாரது திருநாமம் சிறு துணையார். இவர் ஒரு குறுநில மன்னர் என்றும் திருவாரூர் குமரக்கோட்டத்தில் வசித்தவர் என்றும் கூறப்படுகின்றது. நாயனாரது திருநாமம் சிறு துணையார்.
அவர் சிவபெருமானுடைய பூங்கலல்களையே எண்ணி போற்றும் மெய் அன்பு உடைய சைவர். யாவரும் போற்றத்தக்க திருத்தொண்டி நெறியிலே ஒழுகி வந்தவர். இது அற்புதமாக சொல்கிறார். இந்த இடம் இங்கே தான் சைவர் அப்படின்னு சொல்லாச்சு. அற்புதமாக சொல்லக்கூடிய அரிய இடம் இந்த இடம்தான். இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இரண்டாவது பாடலை சொல்வார், சீரின் விலங்கு அப்பதியில் திருந்து வேளான் குடி முதல்வர், நீரின் மலிந்த செய்யச்சடை நீட்டர் கூற்றின் நெஞ்சில் இடித்த வேரி மலர்ந்த பூங்கலல் சூழ் மெய் அன்பு உடைய சைவரன அப்படிங்கிறார். சைவர் அப்படிங்கிறாருங்க, சைவர்னா மெய் அன்பு உடையவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ சைவராக இருந்தால் மெய்யன்புடன் இருக்கணும். மெய்யன்பு உடையவர் தான் சைவர். யாருக்கு மெய்யன்பு அப்படின்னா, இறைவனிடத்தும் சிவபெருமானிடத்தும் அவன் அடியாரிடத்து மெய்யன்பு உடையவர் தான் சைவர். அதனால தான் சைவர் என்று அந்த சொல்ல ஆட்சியை, அரிய சொல் ஆட்சியை இங்கே ஆசிரிய பெருமான் இந்த இடத்துல தான் நமக்கு சொல்கிறாருங்க. சைவர் அப்படின்னா நாம் சைவர் அப்படிங்கிறோம், சைவ சமயம். சைவர் அப்படின்னா என்னங்க? சைவர் சைவர் அப்படிங்கிறாங்களே, என்ன சைவர்? சாப்பாட்டு சைவமா? நான் மாமிசமெல்லாம் சாப்பிட மாட்டேங்க. சைவம் அப்படிங்கிறோம், அதெல்லங்க அது வேற சைவம். இங்கே சொல்லப்பட்ட சைவர் என்பது சமயம். நாம் ஏன் சைவர் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இந்த இடத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு, சிவ சம்பந்தம் உடையவராய் சிவ நெறி வாழ்பவர் அப்படின்னு அர்த்தங்க. நமக்கு சைவர் அப்படின்னு ஏன் பேர்? சைவர்னா நாம் ஏன் நம்மளை சைவர்னு சொல்லிக்கணும் அப்படின்னா, சிவ சம்பந்தம் உடையவராய் சிவ நெறி வாழ்பவர்னு அர்த்தங்க. நம்ம சைவர்னா எப்படி இருக்கணும்? சிவ சம்பந்தம் உடையவராக இருக்கணும். திருநீரை பூ இருக்கணும், உத்தராக்க இருக்கணும், கண்டத்தில் இருக்கணும், மாலையே நிறையா போட்டுக்கணும், சடாமுடி இருக்கணும், இதெல்லாம் சிவ சின்னங்கள். அப்புறம் சிவநெறியில் வாழணும், அதான் முக்கியம். சிவநெறியிலேயே வாழணுங்க. சிவ வழிபாடு அது பார்க்கலாம், நாம் பல புராணத்தில் பார்க்கலாம், பெரிய புராணத்தில் சிவநெறியில் வாழணும். வழிபாடு, சரியை கிரியை எதெல்லாம் நமக்கு வருதோ அதை அதெல்லாம் வழிபாடு செய்யணும், சிவநெறியில் வாழணும். அதனால தான் உலக வழக்கில் சிவ சம்பந்தமுடைய சிவநெறி வாழ்பவரை சைவர் அப்படின்னு பேருங்க அவங்களுக்கு. இப்போ நாயனார் சைவராக யாவரும் போற்றத்தக்க திருத்தொண்டின் நெறியிலே ஒழுகி வந்தவர். எல்லாரும் போற்றத்தக்க திருத்தொண்டு செய்வாருங்களாமாங்க. இந்த நெறியில் ஒழுகி வந்தார், அதான் பாரில் நிகழ்ந்த சிறு துணையார் பறவு தொண்டி நெறி நின்றார்னார். இங்கே என்னங்க கொஞ்சம் பார்க்கணும், நாயனார் செய்த திருத்தொண்டு என்ன அப்படிங்கிறத மூணாவது பாடலில் சொல்லுவார் தேவி செக்கிலார் பெருமான். கூணல் இளங் வெண்பிறை முடியார் தொண்டு புளிய குளவு நாள் அப்படிங்கிறார். அப்போ நாயனார் செய்த தொண்டு என்ன? மலர் திருப்பணி செய்தார் என்பது நாம் எல்லாரும் அறிந்தது தான். ஆனால் அதுக்கு மேலே இன்னும் அவர் செய்த திருத்தொண்டு என்ன அப்படின்னா, திருவாரூர் திருக்கோயிலின் திரு முற்றத்துனில் செய்யும் சரியை திருப்பணிகள் அப்படின்னு பேருங்க. நாயனார் செய்தது சரியை திருப்பணிகள் கோயிலுக்குள்ள. அது என்னென்ன அப்படின்னா, முற்றம் விளக்குதல், திருக்கோயிலை திரு அழகு இடுதல், கல் புல் முள் முதலியவற்றை அகற்றும் உளவாரப்பணி செய்தல், செடிகளுக்கு நீர் வார்த்தல், களை கட்டுதல் முதலிய எல்லாமே நாயனார் செய்தார். அதனால்தான் திருத்தொண்டு பல அப்படின்ட்டார், பல திருத்தொண்டு செய்தார் நாயனார் மூணாவது பாடலில் சொல்லுவார். இப்படி சிவ அன்பராகிய சிறுத்துணை நாயனார்
திருவாரூர் ஆலித்தேர் வித்தகராகிய இறைவரது திருக்கோயிலை அடைந்து திருமுன்றினுள்ளே பல தொண்டுகள் ஆற்றி வந்தாருன்ட்டாருங்க. பல தொண்டு அதான் இப்போ நம்ம பார்த்தது, பல தொண்டு. அதில் மலர் திருப்பணி சிறப்பாக செய்தார் நயனார். அதனால தான் இங்கே பல திருத்தொண்டு அப்படின்னார். இப்படி இறைவரது திருமுன்றலில் திருப்பணிகள் செய்தலும் காலந்தோறும் சேர்ந்து சிவனை வழிபடுதலும் வழிபடுதலும் சிறந்த சிவ தர்மம் ஆகும். திருப்பணி செய்யணும். நம்ம சைவர் அப்படின்னா திருப்பணி செய்யணும். ஏதோ ஒரு பணி, நிறையா பணி இருக்குது, ஏதோ நான் ஒன்றாவது செய்யணும். நிரம்ப செய்வது சிறப்பு. ஏதோ ஒன்று செய்யணும் திருப்பணி. காலந்தோறும் சேர்ந்து சிவனை வழிபடணும். இதான் சிவ தர்மங்கள் ஆகும். இப்படி நாயனார் பல தொண்டுகள் ஆற்றி வந்தார். உரிய காலங்கள் தோறும் வன் மீகநாதரை வழிபட்டு வணங்கி சிவத்தொண்டு புரிந்து வரும் நாளிலே காடவர்கோன் கலச்சிங்கருடைய பட்டத்து பெரும் தேவியார் திருப்பூ மண்டபத்தின் பக்கத்திலே கீழே விழுந்து கிடந்த ஒரு புது பூவை எடுத்து மோந்து பார்த்தார். இப்படி காலந்தோறும் பல திருத்தொண்டு செய்து வருகின்றார் நாயனார். உரிய காலந்தோறும் வன்மீகநாதரை வழிபட்டு வணங்கி சிவத்தொண்டு புரிந்து வரும் நாளிலே மலர் கட்டும் மண்டபம், மலர் பூ மண்டபம் அப்படின்னு பேர். அங்கே மலர் பணி செய்து கொண்டு வருகிறார் நாயனார், எம்பெருமான் சிறுத்துணை நாயனார். அப்போ எம்பெருமான் கலர்ச்சிங்க நாயனார், அவரும் நாயனார் தான். அவர் திருவாரூர் பெருமானை வழிபாடு செய்ய தனது பட்டத்து பெருந்தேவி ராணியாகிய சங்காதேவி என்ற அவரது மனைவியுடன் வழிபாடு செய்ய வருகின்றார் எம்பெருமான் கலர்ச்சிங்க நாயனார். இந்த சங்காதேவி சமண சார்பு, சைவர் அல்ல. நாயனார் எம்பெருமான் கலர்ச்சிங்க நாயனார் தான் சைவர். நம்ம நாயன்மார், நாயன்மாரில் ஒருவர் அவர் உள்ளே போய் பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றார் சிவபெருமானை. நம்ம உள்ளே போகலை. அதனால் வெளியே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், அழகிய திருக்கோயிலினுடைய அழகெல்லாம் கண்டு மகிழ்ந்து அப்படியே வந்துட்டுருக்கு. வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது திரு முன்றலில் இது. அப்போ நாயனார் மலர் பூ மண்டபத்தில் மலர் பணி செய்கின்ற பொழுது ஒரு பூ கீழே விழுந்து விழுந்து விடுகின்றது. கீழே விழுந்தாலும் கோயிலுக்குள்ளே கீழே விழுந்தாலும் அது சிவனுக்கு உரியது தான், அதை எடுக்கக்கூடாது. இந்த சங்காதேவி விழுந்து கிடந்த அந்த புது பூவை எடுத்து மோந்து பார்த்துட்டான் அந்த ராணி. அதனை மனம் புறாத சிவநெறி வடியே ஒழுகும் தொண்டராகிய எம்பெருமான் சிறுத்துணை நாயனார் விரைந்து சென்று, அதான் முக்கியம், விரைந்துங்கிறார். வேகமாக சென்று பட்டத்து அரசியாரின் கூந்தலை பிடித்து இழுத்து நிலத்தில் தள்ளினார். அழகிய மூக்கினை பிடித்து சிவபெருமானின் திருமுடியில் அணியும் திருப்பூ மண்டபத்தில் மலரினை எடுத்து மோந்து அபதாரம் செய்த இந்த மூக்கினை தண்டிப்பேன் என்று கூறி கத்தியினால் அறிந்தார். என்னங்க இது, ஒரு சின்ன பூ போனால் போயிட்டு போகுது. லட்சம் பூ வச்சிருக்கிறார் நாயனார், விட்டுறலாம்ல. திரு முன்றலில், அதாவது கோயிலுக்குள்ள எங்க பொருள் இருந்தாலும் அது சிவனுக்கு உரியது தான், அதை எடுத்துட்டு வரக்கூடாது கீழே கிடக்குது அப்படின்னு. அந்த பூ சிவபெருமானுக்கு உரியது, புது பூ, அது மோந்து பார்க்கக்கூடாது. அதனாலதான் மனம் பொறாத சிவநெறி வெளியே ஒழுகும் தொண்டராகி சிறுத்துணை நாயனார் விரைந்துங்கிறார். ஏன்னா சிவபதாரம்
உடனே தண்டிக்கக்கூடியது. அந்த வேகம் அதனால் விரைந்து அப்படின்னார். வேக உடலினுடைய செலவு வேகம் கோபம், இந்த இடத்துல கோபத்தினால வந்த வேகம் நாயனாருக்கு. ஏன்னா சிவ அவதாரம் கண்டு பொறாத தன்மையால் நாயனாருக்கு இந்த இங்கே வந்தது வேகம். அப்படி வேகத்தோடு சென்றாராமா. இந்த சரித்திரத்தில் மிகப்பெரிய உண்மை என்னன்னா, சிவன் கோயிலில் திரு மூன்றலில் விழுந்த புதுப்பூ சிவனுக்கு ஆவது, அதை நாமளே எடுக்கக்கூடாது. அதனை எடுத்து மோந்தல் சிவ அவதாரம். சரி, ஒரு பூதான மறுபடி பறிச்சிட்டா போகுது, எத்தனையோ பூ இருக்குது அப்படின்னு நினைக்கல பாருங்க. ஒரு மூக்குக்கு மூந்து பார்த்ததற்காக மூக்கை அறிந்தார் நாயனா. சரி பரவாயில்ல, ராணி பட்டத்து பெருந்தேவி அப்படிங்கிற இந்த மரியாதையெல்லாம் கிடையாது, இந்த மதிப்பு இல்லை, இந்த பயம் இல்லை நாயனாருக்கு. அரசருடைய மனைவி அப்படின்னு அவ்வளவு அச்சம் வரும், அதெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா, சிவ அபராதத்தினை கண்டபோது, சிவ அவதாரம் நாம் பார்த்தோம்னா உரியவாறு தண்டித்தல் வேண்டும், இது சிவன் அடியார்களது கடமைங்க. அதனால தான் நாயனார் மூக்கை அறிந்தார். இப்படி அறிவதனால தண்டிப்பதனால இருவரும் பயன் அடைகின்றார்கள். சிவ அவதாரம் செய்தவருடைய குற்றமும் நீங்குது, தண்டிப்பதனால புண்ணியமும் வந்து சேர்கின்றது. சிவ அவதாரம் கண்டு தண்டிக்காது வாழா இருத்தல் பாவம். இது முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கணும். இன்னைக்கு நம்ம காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு புறச்சமயம் நாத்திகவாதி எழுந்த ஒரு பிறவி, அது நம்ம சைவ சமயத்தையும் பரமாச்சாரியாரையும் நம்மளது மந்திரமாகிய தேவாரம் முதலிய அருள்நூல்களை இழித்தும் பழித்தும் பேசினாலும் நாம் வாழா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம போய் தண்டிக்க வேண்டாம், நாம் தண்டிக்கக்கூடிய நிலை இப்போ இல்லை. ஏன்னா சட்டமெல்லாம் இருக்குது, குறைந்த பட்சம் நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு முயற்சி செய்யணும் அரசு மூலம் சட்டப்படி, அல்லது சிவசிவா சிவசிவா அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்தில் நாம் போய் தண்டிக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. தண்டிக்காட்டியும் பரவாயில்ல, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்யலாம், அல்லது சிவசிவா சிவசிவா என்று சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கலாம், தேவார விண்ணப்பம் வைக்கலாம், சாமி கிட்ட வாய் விட்டு சிவதா சிவதா அப்படின்னு விண்ணப்பம் வைக்கலாம். அந்த இடத்தை விட்டு நீங்கிடணும், சிவ அவதாரம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நீங்கி செல்வது தான் விதிங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்குதுன்னா, சிவ அவதாரம் செய்த அந்த நபருக்கு மரியாதை செய்து ரொம்ப மதிப்பான சொற்களை கூறி அவங்களுக்கு ஒரு மாலை வேற போடுறோம். இந்த காலத்தில் சிவனடியார்களோட நிலையை பாருங்கள். நம்ம காலத்தில் சிவநெறி பிறண்டு இருக்குது. நாயனார் செய்தது அவர் தான் பெரியார். சிவ அவதாரத்தை கண்டு பொறுக்க முடியாமல் தண்டித்தார், அவர் பெரியார். இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவங்களுக்கு ஒரு மாலை வேற, ஒரு பக்கத்தால் உட்கார வச்சுக்கிறது, கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறாங்க. இந்த காலத்தில் சிவ அவதாரம் பண்ணவங்களை காலம் பாருங்கள். காரணம் என்னென்னா, சிவநெறி சைவர் என்பதே இன்னைக்கு மாறி இருக்குது. சரி, நாம் இங்கே வரலாம். சிவ அவதாரம் உலகில்ல பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இன்றி யாவர் செய்தாலும்
அவர்களை கண்டால் உருக்கத்தக்கது. இது ஒரு முக்கியமான இடம். ஒரு பெரியவருங்க, பட்டத்து இளவரசி அப்படின்னு உடல நாயனார், சிறியவர் சின்ன குழந்தைதான் அப்படின்னு விடல கோட்புளியார், எம்பெருமான் கோட்புளி நாயனார். பெரியவரும் உடக்கூடாது, சிறியவர்னு பாகுபாடில் பார்க்கக்கூடாது, குழந்தை தாங்க அப்படின்னு உடக்கூடாது. சிவ அவதாரத்தை உலகில் பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் எடித்து உரைக்கணும் இல்லையா, சாமிகிட்ட விண்ணப்பிக்கணும், சிவசிவா நீயே தண்டி அப்படின்னு சொல்லணும். அது கூட சொல்லாமல் ஒரு பெரியவருங்க, பெரிய ஆளுங்க, பெரிய பணக்கார செய்தா அவங்க அவருக்கு ஒரு நீதி, பரவாயில்லைங்க செய்யலாங்க, அதில் தப்பு இல்லைங்க. ஏன்னா காசு தரான், ஐயா 1000 பணம் தரான் நமக்கு, ஆனால் அவர் செய்வார், பார்த்துட்டே இருப்பார். அதுக்கு ஒரு நியாயம், அதுக்கு ஒரு வளர்ச்சி கிளச்சி ஒரு நியாயத்தை கற்பிக்கிறது. சிறியவர் நம்மளை போகிற ஒரு ஏழை எவனாவது சிவபதாரம் மண்ணுனா, ஏன்டா அறிவு இருக்குதாடா உனக்கு, அறிவு கெட்டவனே அப்படின்னு நம்மளை திட்டுறது எப்படி பாருங்கள். பணக்காரன் செய்து அவனுக்கு ஒரு நீதி, ஏழை செய்து அவனுக்கு ஒரு நீதி. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க. பணக்காரனோ ஏழையோ பெரியவரோ சிறியவரோ யார் செய்தாலும் அவர்களை கண்டால் உருக்கத்தக்கது, தண்டிக்க தான் வேணும். நம்ம தண்டிக்க முடியலையா, முடியாது இந்த காலத்தில், சிவசிவா சிவசிவா அப்படின்னு சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கலாம் தேவாரம் மூலம். இதுதான் இந்த காலத்தில் நாம் செய்யக்கூடியது. அப்போ இப்படி இதோடைய சரிதம் எம்பெருமான் கலர்ச்சிங்க நாயனார் புராணத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதோடைய தொடர்ச்சி ரெண்டு ஒரே சரிதந்தான், எம்பெருமான் கலர்ச்சிங்க நாயனாரும் எம்பெருமான் சிறுத்துணை நாயனாருடைய சரிதம் ரெண்டும் இணைந்த சரிதந்தான். இப்படி திருத்தொண்டனை உலகு அறியும்படி செய்த ஆண் சிங்கம் போன்ற சிறுத்துணை நாயனார் பலகாலம் சிவத்தொண்டில் நின்று பொன்னம்பலத்தில் எடுத்த திருவடி நீழலை அடைந்து இரவாத பேரின்பத்தினை எய்தினார். நாயனார் இப்படி பலகால சிவத்தொண்டு செய்து சிவபெருமானது திருவடி நீழலை அடைந்து இரவாத பேரின்பத்தினை எய்தினார். இரவாத இன்பம் அப்படின்னா எப்பொழுதும் கெடாத வீட்டு இன்பம், அதான் இரவாத இன்ப அன்பு. அம்மா கேட்டாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். அம்மையார் கேட்ட வரம் சாமி கிட்ட, இப்படி யான் சிங்க போன்ற எம்பெருமான் சிறுத்துணை நாயனாரது குருபூசை நன்னாளில் நாம் அவரை பற்றி சிந்தித்து மகிழ்ந்தோம். நாயனார் காட்டக்கூடிய சரித நீதி என்னென்னா, சிவாவதாரம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. குறைந்த பைத்தம் எதிர்த்த குறைஞ்ச பட்சம் எதிர்த்தாவது கேட்கணும். நாம் ஒன்றும் நயனார் போல் மூக்கெல்லாம் அறிய முடியாது இந்த காலத்தில், வன் தொண்டு அதுக்கு பேர், அது செய்ய முடியாது. அவங்க செய்தாங்க நாம் செய்ய முடியாது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முற்படலாம். அல்லது எதுக்கும் முடியலையா, சிவசிவா சிவசிவான்னு சொல்லலாம், பதியத்தால் விண்ணப்ப வைக்கலாம், அதுவும் முடியலனா கம்முனாவது இருக்கலாம், அவங்கள சிவபதாரியை பாராட்ட வேண்டாம் என்று கூறி எம்பெருமான் சிறுத்துணை நாயனார் திருவடி தமரைகள் போற்றி போற்றி, எம்பெருமான் பெரிய புராண பேருரை தந்த எம்பெருமான் சிவகவிமணி நாயனார் திருவடி தமரைகள் போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம்.